கொடநாடு சம்பவம் என்று எடுத்துக்கொண்டோமையானால் அது அன்றைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய கேம்ப் அலுவலகமாக இருந்தது. ஆனால் அங்கே தொடர் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அது ஆட்சியாளர்களுடைய திறமையின்மையை காண்பிப்பதாக அமைந்திருக்கிறது, அல்லது ஏதோ சதித்திட்டங்கள் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனமையானால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் கூட எனக்கு தெரியாது, நான் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று 13 உயிர்கள் பலியான சம்பவம் கூட முதலமைச்சராக இருந்து தனக்கு தெரியாது என்று தான் சொல்லியிருக்கிறார். தவிர ஒப்புக்கொள்ளவில்லை, அப்புறம் தான் தெரியும்னு சொன்னார். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் எதையும் தைரியமாக சொல்லக்கூடியவர், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். தமிழ்நாட்டில் இப்போ நடந்திருக்கு 26, 27, 28 இந்த தேதிகளில் அவர் சொல்கிற போது அவர் 5 சம்பவங்களை சொல்லுகிறார். அதில் 1 புதுச்சேரியில் நடந்தது, அதையும் நம்ம தமிழ்நாட்டு கணக்குக்கு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அது புதுச்சேரியில் நடந்தது. மீதமுள்ள 4 சம்பவங்களுக்கும் வன்முறை சம்பவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் வந்து எதுவுமே அரசாங்கத்துக்கு தொடர்புடையவை இல்லை, எல்லாமே சொந்த காரணங்களுக்காக அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முன்விரோதத்தினுடைய அடிப்படையிலே, பகைமை அடிப்படையிலே இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றனவே தவிர இதில் எதுவுமே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்படுகின்ற அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்விரோதம் காரணமாகத்தான். ஏனென்றால் ஒரு காலத்தில் 4 கோடி தலைவருக்கு தமிழர், 4 கோடி மக்களுக்கு தலைவர் என்று தலைவர் கலைஞரை சொல்வோம். இன்றைக்கு 8 கோடி மக்களுக்கு தலைவராக தலைவர் தளபதி இருக்கின்றார். எனவே மக்கள் தொகை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்களுடைய எண்ணிக்கையும் ஒரு சில கூடத்திலையும் குறைய செய்யும். ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது. நாங்கள் எந்த வகையிலும் அதுக்கு பொறுப்பாக இருந்தால் எங்கள் மீது குற்றம் சுமத்தலாம். ஆனால் அதே நேரத்தில் யார் யாருக்கு முன்விரோதம் இருக்கிறது என்றெல்லாம் இப்பொழுது நாங்கள் கண்டுபிடித்து கொண்டு தான் இருக்கிறோம். ரவுடிகளிடத்தில் எந்தெந்த ரவுடி பட்டியல் இருக்கிறதோ அந்த பட்டியலை கையில் எடுத்துக்கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு அந்த ரவுடிகளுடைய பட்டியலை வைத்துக்கொண்டு அவர்களுக்குள்ளே மோட்டிவ் இருக்கிறதா, முன்பகமி இருக்கிறதா, விரோதம் இருக்கிறதா, அவற்றையெல்லாம் கண்டறிந்து தீர்த்து வைக்க வேண்டும். இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று முன்னடிவடிக்கை எடுக்கின்ற முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு நாங்கள் சிறப்பாக பேணி பாதுகாப்பதால் தான் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கும் இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது, மறுக்கவும் முடியாது. எல்லா தொழிலதிபர்களும் நம்மை நாடி வருகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இதை வேறு விதமாக வேறு கோணத்தில் இதை மாற்றிவிட்டு இந்த தமிழகத்தை பின்னோக்கி தள்ளிவிட முடியுமா என்று கனவு காண்கிறார்கள். அவர்களுடைய கனவு ஒரு காலத்திலும் பலிக்காது. நிச்சயமாக மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் எல்லாவற்றையும் வென்று காண்பிப்பார். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே சிறந்த அமைதி பூங்கா என்பதை நிலைநிறுத்துவார். மக்கள் தொகை காரணம்னு சொல்லலை. அதாவது அன்றைக்கு 4 கோடி மக்கள் தொகை இருந்தது, இன்றைக்கு 8 கோடி மக்கள் தொகை ஆகியிருக்கு. சில இடங்களில் ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது. மக்கள் தொகைக்கு அது வன்முறைக்கும் காரணம்னு சொல்ல முடியாது. ஆனால் அதனால் வந்து சில இடங்களில் வந்து கூட குறைச்சலாக சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன என்பதற்காக நான் சொல்லுகிறேனே தவிர, அன்றைக்கி 4 கோடி பேர் இருந்தாங்க, இன்றைக்கி 8 கோடி பேர் இருக்காங்க. அந்த 4 கோடி பேர் இருந்தபோது நடந்த சம்பவம் தான் இன்றைக்கி 8 கோடியிலையும் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. மக்கள் தொகையினுடைய அதிகரிப்பு இருக்குது, அதில் வந்து மோட்டிவ் இருக்குது. யார் யாருக்குள்ளே விரோதம் இருக்கிறதோ அந்த விரோதத்தினால் தான் இங்கே நடக்கிறதே தவிர அரசாங்கத்தால் அல்ல. அதைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். காவல்துறை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து முன்விரோதம் அப்படிங்கிறது அடிப்படையில் கண்காணிக்க தவறுவதால் இல்லைங்க. இப்போ வந்து எந்த சம்பவங்களும் இப்போ தான் ரவுடிகள் பட்டியல் எடுத்து ஒரு பேட்ச் எடுத்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறோம். அவங்களை யார் யாரெல்லாம் ஏ பட்டியலில் இருக்கிறார்களோ அவர்களை இன்றைக்கு கைது செய்கின்றோம், அவர்களை விசாரிக்கிறோம், பி பட்டியலை விசாரிக்கின்றோம். அதுபோல் ஒவ்வொரு பட்டியலாக இருக்கிறது. அவர்களை எல்லாம் இன்றைக்கு விசாரித்து நீங்கள் வந்து ஒழுங்காக இருக்க வேண்டும், இல்லை என்றால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என்றெல்லாம் எச்சரித்து ஒவ்வொரு காவல்துறையும் இன்றைக்கு அதிலே தான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் இதுபோல் முன்னுக்குமே தெரியாமல் திடீரென்று யாராவது ஒரு விரோத அடிப்படையிலே அல்லது இந்த ஆண்டு அவருடைய 1வது ஆண்டு வருகிறது, அதுக்குள்ளே அவரை கொன்றவரை நான் பழிவாங்கி விடுவேன் என்று பழிவாங்கும் உணர்ச்சியிலே செய்து விடுகிறார்கள். அந்த மாதிரி சம்பவங்கள் தான் இன்றைக்கு நடந்திருக்கின்றன தவிர இதற்கு அரசாங்கம் பொறுப்பு ஆக முடியாது. ஆனால் இதை நாங்கள் தடுப்பதற்கு நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு சிறையில் எடுத்துக்கொண்டோம் ஏன்னா 97% சிறை இன்றைக்கு
ஃபில்லப் பண்ணியிருக்கிறது. ரவுடிகள் பட்டியலில் இருக்கவங்கெல்லாம் பிடிச்சி உள்ளே வச்சுருக்கோம். சிறார் சீர்திருத்த பள்ளியிலிருந்து வர்றவங்க ஒழுங்காக நன்னடத்தை அலுவலர்களாலே கண்காணிக்கப்படுகிறார்கள். அதனால சிறார் சீர்திருத்த பள்ளியிலிருந்து வர்ற போது அவங்களை திருத்தி அனுப்புகிற பொறுப்பைத்தான் சிறைகள் மற்றும் சீர்திருத்த துறைகள் பணித்துறை செய்கின்றதே தவிர, அவங்களை நிச்சயமாக நாங்கள் வந்து குற்றவாளிகளாக வெளியே வர அனுமதிப்பதே கிடையாது. அவங்களை திருத்தி தான் வெளியே அனுப்புகிறோம். மேலும் அங்கே இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர் யாராச்சும் ஒன்று ரெண்டு பேர் தவறுக்கு போயிருக்கலாமே தவிர, மெஜாரிட்டி யாருமே மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடிய எண்ணத்தில் இல்லாதவர்களாக, அவர்களை நல்லவர்களாக சமுதாயத்தோடு இணைந்து வாழக்கூடியவர்களாக அவர்களை திருத்தி அனுப்புகிற பணியைத்தான் நம்முடைய சீர்திருத்த பள்ளிகள் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பள்ளி துறை செய்து வருகிறது. காவல்துறை சார்பில் ஏற்கனவே ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு ரவுடிகள் தொடர்ந்து கண்காணிப்பு இருப்பாங்க. அதே போல இந்த முன்னாள் குற்றவாளிகளை தொடர்ச்சியாக கண்காணிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு டீம் வந்து பண்ணுவாங்க. அப்படி இருக்க பார்த்தா இதெல்லாம் வந்து மோட்டிவேஷன் பண்ணுறோம்னா அரசு எப்படி இதை பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்றீங்க சார்? முன்னாள் குற்றவாளிகளில் நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். புதுசு புதுசாக குற்றவாளிகள் வர்றாங்க. முன்னாள் குற்றவாளிகளை நாங்கள் எங்களுடைய அடையாளம் கண்டு அவங்களெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே வர்றோம். ஒரு கண்காணிப்பு உடைய ஒரு போலீஸ்காரும் ஒரு 100 பேரை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அவங்களுக்கே தெரியாமல் 2 புது குற்றவாளிகள் வர்ற போது நாங்கள் அவங்கள என்ன பண்ண முடியும்? திருப்பி அவங்களையும் நாங்கள் வளையத்துக்குள் கொண்டு வந்து கண்காணிக்கின்றோம். எனவே நிறைய செயல்களை இன்றைக்கு தடுத்திருக்கிறது காவல்துறை தான். சிறப்பாக காவல்துறை பணியாற்றி ரவுடிசத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மிகுந்த முயற்சி எடுத்து தடுத்திருக்கிறது. எனவே தான் நாம் இன்றைக்கு சுதந்திரமாக இருக்க முடிகிறது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் தான் இதற்கு அடிப்படை காரணம். தண்டனைகள் வந்து இப்போ வந்து நிறைய அவங்களுக்கான தண்டனைகள், அதிகமான தண்டனைகள் இருக்கின்றன. நிச்சயமாக அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுத்தாலே போதும். அதுவே லைஃப் சென்டென்ஸ் எல்லாம் போனால் 14 வருஷம் உள்ளே இருக்கணும். அதனால் அதிகபட்ச தண்டனைகள் இந்த குற்றவாளிகளுக்கு கிடைக்கும். அதிலெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதான் எந்த அரசியல் தலைவர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்ப தயங்குவது கிடையாது. யாரும் அச்சுறுத்தல் இருக்கு என்கின்ற தகவல் தெரிவிப்பது கிடையாது. அப்படி கோரிக்கைகள் வந்திருந்தால் நான் அதை வந்து உள்துறையிடம் விசாரித்து அதற்குரிய பதிலை தருவேன். சிறைகள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் மோசமான கண்டிஷன்ல இருக்குங்கிறதுனால அதை சொல்லியிருக்காங்க. அதை வந்து ரிப்பேர் பார்த்து அந்த சிறைகளும் இயங்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறோமே தவிர, எந்த சிறைகளையும் நாங்கள் மூட வேண்டும் என்று சொல்லவில்லை. நிச்சயமாக அந்த சிறைகள்லாம் மூட வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே அது பழுவார்ப்பதற்கான நிதியை கேட்டிருக்கிறோம். நிதியை பெற்று அந்த சிறைகளும் இயங்கும்.